वेलकम टू वीएम लिटरेसी चैनल इनके नम्बर चैनल ले 8th स्टैंडर्ड मैथ्स फुल बुक एडिशन चैप्टर 4 एक्सरसाइज 4.4 ले 6th सम पाकला ए कैन डू ए पीस ऑफ वर्क इन 12 आवर्स बी एंड सी कैन डू इट 3 आवर्स वेयर एज ए एंड सी कैन डू इट 6 आवर्स हाउ लॉन्ग विल बी अलोंग टेक टू द सेम वर्क ஸோ இங்கே ஏபிசி அப்படின்னு மூணு பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த மூணு பர்சன்ஸுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிற எவ்வளோ ஹார்ஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு. ஏ அப்படிங்கிறவர் 12 ஹார்ஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு, சரிங்களா. பி அண்டு சி ரெண்டு பேரும் சேர்ந்து 3 ஹார்ஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தென் ஏ அண்டு சி ரெண்டு பேரும் சேர்ந்து 6 ஹார்ஸில் அதே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா பி மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹார்ஸ் எடுத்துப்பார் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதிக்கலாம். ஏ கம்ப்ளீட் த ஒர்க் இன் 12 ஹார்ஸ். ஸோ 12 மணி நேரம் ஆகுது அவர் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போது அவருடைய ஒரு மணி நேர ஒர்க் என்னென்னா 12 ஒரு பங்கு இல்லையா. ஸோ 1/12 ஏஸ் 1 ஹவர் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 1/12, ஓகே. பி ப்ளஸ் சி கம்ப்ளீட் த ஒர்க் இன் 3 ஹவர்ஸ். பியும் சியும் சேர்ந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க, 3 ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ பி ப்ளஸ் சி இஸ் 1 ஹவர் ஒர்க். ஸோ ஒரு மணி நேரம் ரெண்டு பேருக்கான ஒர்க் என்னென்னா 3 ஒரு பங்கு தான் அவங்க செஞ்சுருக்க முடியும். ஸோ 1/3. ஸோ இப்போ இதை ரெண்டையும் ஈக்குவேஷன் 1 and 2 இதை ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணிட்டோம்னா ஏ பி அண்ட் சியோடைய 1 hour ஒர்க் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதை நம்ம இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிஸ் 1 hour ஒர்க். ஸோ 1/12 1/3 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், சரியா. ஏ தனியாக ஒரு வேலையை முடிக்கிறாரு, பியும் சியும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா அவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த வேலையை ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஈக்குவேஷனுக்கு தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இங்கே டினாமினேட்டர் வேல்யூ வேரி ஆகும்போது நம்மளால் ஆட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ சேம் டினாமினேட்டர் வரணும் அப்படின்னா இங்கே 12 இருக்குது, 3 வந்து 12 கன்சிடர் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், 3 4 மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா. ஸோ ஒரு ஃப்ராக்ஷனில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரோம் அப்படின்னா அதை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே தான் எடுத்துக்கணும். ஸோ இங்கே 3 4 மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறோம், ஓகேவா. மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்னாகும், 1 4 4 4 3 12 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. இப்போ டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்குது, நியூமரேட்டர் டைரெக்டாக ஆட் பண்ணலாம் இல்லையா. 1 + 4 வந்து 5/12. ஸோ இது என்ன ஒர்க்கு, ஏ பி அண்ட் சி இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய ஒர்க்கு தான் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். நமக்கு க்வெஸ்சனில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவும் சியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 hours எடுத்துக்கிறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் சி கம்ப்ளீட் த ஒர்க் இன் 6 hours, ஓகே. ஸோ அவங்களுடைய 1 hour ஒர்க் வேணும்னு என்ன பண்ணலாம், இதனுடைய ரெசிப்ரோக்கல் நமக்கு கிடைக்கும். ஏ ப்ளஸ் சிஸ் 1 hour ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 1/6, டோட்டலாக 6, அதில் ஒரு பங்கு மட்டும் அவங்க வேலை செய்கிறாங்க, சரியா. இப்போது இது எதுக்கு நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலிருந்து நம்ம ஏவையும் சியையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் பி இருக்குமா. நமக்கு க்வெஸ்சனில் கேட்குறதே பியுடைய 1 day ஒர்க் தான், அதாவது ஹவர்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே ஏ சியையும் இந்த டோட்டல் வேல்யூலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா பி மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம செய்ய போகிறோம் இங்கே. இது ஈக்குவேஷன் நம்பர் 4 இல்லையா, இது ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஃப்ரம் 3 and 4 பீஸ் 1 hour ஒர்க் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிஸ் 1 hour ஒர்க் மைனஸ் ஏ ப்ளஸ் சிஸ் 1 hour ஒர்க். ஸோ இதை ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியுடைய ஒரு மணி நேரத்துக்கான ஒர்க் எவ்வளோன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம், 5/12 மைனஸ் ஏ ப்ளஸ் சியுடைய 1 hour ஒர்க் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, 1/6. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருந்தால் தான் ஈஸியாக சப்ராக்ட் பண்ண முடியும். பட் இங்கே 12 இங்கே 6 இருக்குது, 6 வந்து 12 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும்னா என்ன பண்ணலாம், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை நம்ம 2 மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும்,
5 divided by 12 nu irukum inge 1 2 is 2 divided by 6 2 is 12 appdin solli kadachirum ipo denominator same a iruka denominator same a irkumbodhu easy a add pannirlama 5 minus 2 divided by 12 appdin solli kadaikum 5 minus 2 namakku enadhu 3 3 divided by 12 so ipo cross pannamna 3 um 12 um ethana time divide aagum third table la cross pannumbodhu 1 time 12 வந்து 4 டைம் நமக்கு டிவைட் ஆகும் சோ இந்த வேல்யூவை 1 டிவைடட் பை 4 அப்படினு எடுத்துக்கலாமா சோ 1 டிவைடட் பை 4 அப்படிங்கிறது b உடைய 1 hour work நம்ம அவரு b அப்படிங்கறவர் எவ்வளவு work செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு hours எடுத்துக்கறாங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா சோ 1 பை 4 அப்படிங்கறத நாம எப்படி எழுதிக்லாம் ரெசிப்ரோக்கலா மாத்தி b உடைய டோட்டல் work எழுத முடியும் सो फाइनली एप्डी इदलाम इदनुडैय रेसिप्रोकल नु वरुम्बोधु 4 नु किडैक्कुम इल्लैया सो बी अलोंग टेक 4 आवर्स टू कंप्लीट द वर्क बी वंदु तनिया अंद वेलैय कंप्लीट पण्णनुम अप्डिना एव्लो टाइम एडुत्तुपांग 4 आवर्स एडुत्तुपांग सरिया इंद एक्सप्लेनेशन उंगलुक्कु पुरिंजिरुक्कुम अप्डिन नंबरें मरक्काम वीडियो को लाइक अंड कमेंट पण्णुंग वीएम लिटरेसी चैनलुक्कु सब्सक्राइब पण्णिक्कोंग थैंक यू फॉर वाचिंग